வணக்கம். வணக்கம். தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இருந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ரஞ்சனி ராஜ்மோகன். நான் கிருஷா தேகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பரவல் காரணமாக இம்முறை சுதந்திர தின நிகழ்வில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலானோர் மாத்திரமே பங்கேற்பதற்கு அனுமதி. அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக ஜோ பைடன் இன்று பதவியேற்க உள்ளார். கொரிய தூதுவருக்கும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு. பொதுநலவாய நாடுகளின் சபாநாயகர்கள் கூட்டத்தில் இலங்கை சபாநாயகர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். அமெரிக்காவில் கொரோனாவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று 400,000 தாண்டியுள்ளது. இதேவேளை பிரேசிலிலும் கொரோனாவினால் உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நாட்டில் ஆக்சிஜனுக்கு கடும் தட்டுப்பாடும் நிலவுவது அதிக மரணங்கள் ஏற்பட காரணமாகும். அமெரிக்காவில் மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 2,48,00,000 அதிகமாகும். அந்த நாட்டில் கொரோனாவினால் 400,000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். வைரசினால் உயிரிழந்தோரை நினைவுகூரும் நிகழ்வுகளும் தற்போது இடம்பெற்று வருகின்றன. பிரேசிலிலும் கொரோனாவினால் இதுவரை 211,000 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் அங்கு சுமார் 63,504 கொரோனா நோயாளர்கள் இனங்காணப்பட்டனர். அயல் நாடான இந்தியாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 13,795 கொரோனா நோயாளர்கள் இனங்காணப்பட்டனர். பிரிட்டனில் 24 மணித்தியாலங்களில் கொரோனாவினால் 1,610 பேர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பரவல் காரணமாக ஸ்கொட்லாந்து முடக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் சுகாதாரத்துறை செயலாளரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதேவேளை தென்னாப்பிரிக்காவில் பரவும் புதிய கொரோனாவை கட்டுப்படுத்த தற்போதுள்ள தடுப்பூசி போதுமானதல்ல என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனாவின் புதிய வடிவங்களை கட்டுப்படுத்த இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசிகள் செயலுறுதி மிக்கவையா என்ற சந்தேகமும் தற்போது எழுந்துள்ளது. தற்போது உலகில் மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 9,66,00,000 தாண்டியுள்ளது. மொத்தம் 20,675,000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். ஃபைசர் பயோடெக் தடுப்பூசி எதிர்பார்த்த அளவிலான பயனை தரவில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அங்கு கடந்த 24 மணித்தியாலங்களில் 7,000 அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். இலங்கையில் கோவிட் வைரஸிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இன்று நண்பகலாகும்போது 46,594 தாண்டியுள்ளது. தொடர்ந்தும் 7,552 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொலனர்வை கோவிட் சிகிச்சை அளிப்பு நிலையத்திலிருந்து 104 பேர் குணமடைந்து தமது சொந்த இடங்களுக்கு சென்றுள்ளனர். கேகாலை கோவிட் சிகிச்சை அளிப்பு நிலையத்திலிருந்து 43 பேர் குணமடைந்து வெளியேறி சென்றுள்ளனர். மினுவாங்குடை மற்றும் பாலியகுட கோவிட் கொத்தணியைச் சேர்ந்த நோயாளர்களின் எண்ணிக்கை 54,418 தாண்டியுள்ளது. இவர்களும் 44,593 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று கோவிட் தொற்றாளர்கள் 669 பேர் இனங்காணப்பட்டனர். இவர்களுள் 9 பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள். புனானை கோவிட் சிகிச்சை அளிப்பு நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற நோயாளர் இன்று எஹலியகுட பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கடந்த 13 தேதி மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் இவருக்கு கோவிட் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. இவர் இதனையடுத்து புனானை கோவிட் சிகிச்சை அளிப்பு நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார். 43 வயதுடைய இவர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று 14,294 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மொத்தம் 15,29,583 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. கோவிட் காரணமாக நேற்று 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் அரநாயக்க, கொழும்பு மற்றும் மாளிகாவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். சுகாதார அமைச்சினால் நடத்தப்படவிருந்த அனைத்து பரீட்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பரீட்சைகள் நடைபெறும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும். யட்டியாந்தோட்டை சுகாதார மருத்துவ பிரிவில் 9 கோவிட் நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 150 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் காரணமாக முடக்கப்பட்டிருந்த வவுனியா பட்டாணிச்சூர் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத 2,662 பேர் இதுவரை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் இதுவரை 84 கொரோனா நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் சுகாதாரத்துறையினருக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டி மேல் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் இதுவரைக்கும் 6,938 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனையின் அடிப்படையில் 84 பேர் தொற்றுள்ளவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் இந்த ஜனவரி மாதம் 54 பேர் தொற்றுள்ளவர்களாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள்.
அவர்களுக்குரிய அவர்களோடு தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனை செய்கின்ற நடவடிக்கைகளை சுகாதாரத்துறையினர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்றால் கூடுதலாக இந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த வர்த்தக துறையைச் சேர்ந்தவர்கள், அதாவது வர்த்தக நிறுவனங்களில் இருக்கிற பணியாற்றுகின்ற ஊழியர்கள் கூடுதலாக நோய் தொற்றுக்குள்ளாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தற்போதைய சூழ்நிலையிலே 10 வியாபார நிலையங்கள் இங்கு மூடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் அந்த வியாபார நிலையங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நோய் தொற்று காணப்படுமா இருந்தால் அந்த வியாபார நிலையங்களையும் நாங்கள் மூடி நாங்கள் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டிய அவர்களையும் மக்களையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அது தொடர்பான நடவடிக்கைகளை எங்களுடைய சுகாதாரத்துறையினர் மேற்கொள்வார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மன்னர் மாவட்டத்தில் நாங்கள் இந்த கொரோனா தொற்றை இல்லாமல் ஆக்குவதற்கான முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் காணி பதிவக பிரிவில் பணிபுரியும் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்றியுள்ளது. இதனை அடுத்து காணி பதிவகம் மறு அறிவித்தல் வரும் வரை மூடப்பட்டு இருப்பதாக அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தெரிவித்துள்ளார். காணி பதிவகத்தில் பணிபுரியும் ஊழியர் இன்று கடமைக்கு வரும்போது வீதி விபத்தில் சிக்கி களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் இந்த கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அரச பாதுகாப்பு, உள்நாட்டு அலுவலர்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ இராஜாங்க அமைச்சின் நடவடிக்கைகள் வலிமையான முறையில் இடம்பெறுவதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றாளர்கள் பலர் இனங்காணப்பட்டதை அடுத்து அந்த அமைச்சு மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது எதுவும் அந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச பாதுகாப்பு, உள்நாட்டு அலுவலர்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ இராஜாங்க அமைச்சின் அலுவலக ஊழியர்கள் பலருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து அவர்களுடன் நெருங்கி பழகியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஏனைய பணியாளர்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி தமது பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முழு உலகமும் கொரோனா தொற்று அச்சத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் மாணவர்களின் எதிர்காலத்திற்காக பாடசாலை கட்டமைப்பை மீட்டெடுப்பதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஹோமாகம மஹிந்த ராஜபக்ஷ வித்யாலயத்தின் 10வது ஆண்டு நிறைவு விழாவில் காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக உரையாற்றிய போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டார். இப்போ இலக்கிய உணவு பாசல் தாசா கிரட்டப்பலாக எத்திக்கிறேன் ஜனப்பிரிய பாச சங்கல்பே பீடாவிந்தன திமாபுயான்ட்டு மேம் சங்கல்பிய மகா அஸ்வசி லக்னா இல்லை மேம் விசுவாசம் அதட்டா மூலிக பாசுகாம் நமதி பாசல் திபினுவான இவ்வாகன வகாம சுயாபலாண்ட அத்தியாபகத்து அப்படி தெரிஞ்சுருந்தோம் சௌபாகிய தர்ம பிரதிபத்தியை அட்டதி ரட்டை தருவான் அவசிய அத்தியாபன பிரதிசாஸ்கரணி சந்தா அப்படி முள் பிரிவோம் அஜய் சேம வீட்டும் உற்சாகரான தருவாங்க வேணுவேன் අපෙන් විය යුතු යුතුකම් ඉටු කරා. එදා අපි ඈත ගම්මානවල මහින්දෝදයේ තාක්ෂණ විද්‍යාගාර හදනකොට ඇතමෙක් හිනා වුණා. තවත් අය දේශපාලනිකව යවන්න නවත්වන්න උත්සාහ ගත්තා. අද බලන්න බොහෝ දරුවෝ මේ විද්‍යාගාරවල පාසුකම් උපරිමයෙන් ලබනවා. ඉතා දුෂ්කර හා අභියෝගාත්මක කාලවකවානුවකදී පවා විෂය හා සමගාමී ජයග්‍රහණ අත්කර ගැනීම විශිෂ්ට. ඒ හැම ජයග්‍රහණයකින්ම පාසල් අධ්‍යාපනය තුළ විශිෂ්ට මුද්‍රාවක් බවට මෙම් පාසල පත්වන ලෝකෙම වසංගත බියකින් බෙලී ගියත් අප දරුවන්ගේ අනාගතය වෙනුවෙන් පාසල් පද්ධතිය යථා තත්ත්වයට පත් කිරීමේ ක්‍රියාවලිය ආරම්භ කළා. එතුමන් විවිධ ප්‍රකාශ කළත් දරුවන්ගේ අධ්‍යාපනය ප්‍රමාද කිරීමට හෝ ආපස්සට ගැනීමට ඉඩ දිය නොහැකි. පාසල් ආරම්භ කළ ප්‍රදේශවල දරුවන්ගේ පැමිණීම අඩු වී ඇතැයි මට දැනගන්න ලැබුණා. මෙවැනි අවස්ථාවක දෙමව්පියන්ට විශාල වගකීමක් පැවරුණා. ඒ සෞඛ්‍ය මාර්ගෝපදේශවලට අනුව දරුවන් පාසල් වෙත යොමු කිරීමේ වගකීම හෝමාගම
கோவாகம மைந்த ராஜபக்ஷ வித்யாலயம் 2011 ஆரம்பிக்கப்பட்டது. தற்சமயம் அங்கு 7,000 மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். 1,000 பிரபல பாடசாலைகளை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த எண்ணக்கருவிற்கு உயிரூட்டிய அமைச்சர் பந்துல குணவர்தன இந்த பாடசாலையை ஆரம்பிப்பதற்கு முன்னோடியாக திகழ்ந்தார். கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு சமூர்த்தி உத்தியோகத்தர்கள் அனைத்து துறைகளிலும் முன்னணி வைத்து செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பேசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார். சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்கள முகாமையாளர்கள் மற்றும் சமூர்த்தி அபிவிருத்தி பிரிவு உத்தியோகத்தர்களுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்வு அலரி மாளிகையில் நடைபெற்றது. 2021 வரவு செலவு திட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான சமூக நிதி கட்டமைப்பு மற்றும் உத்தியோகத்தர் பொறிமுறையொன்றை உருவாக்குவதற்கு சமூர்த்தி திணைக்களத்தின் ஒத்துழைப்பு பெரிதும் அவசியம் என்று பேசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கிராம மக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. அவர்களது வருமானமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும் உள்ளடங்கும் வகையில் சமூர்த்தி குடும்பங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட இளம் பெண் தொழில் முயற்சியாளர்கள் 25,000 பேரை இலக்காக கொண்டு மனை வர்த்தக நிலைய கட்டமைப்பு ஒன்றும் ஏற்படுத்தப்படும். 2,00,000 சமூர்த்தி குடும்பங்களை கேந்திரமாக கொண்டு மனை பொருளாதாரமும் மேம்படுத்தப்படும். கிராமத்துடன் கலந்துரையாடி நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமைவாக 5,000 கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இதற்காக 7% வட்டியில் கடன்களும் வழங்கப்படும். தொழில் இல்லா பிரச்சினையை தீர்ப்பதும் இதன் நோக்கமாகும். பல்வேறு காரணங்களினால் தமக்கென வீடொன்று இல்லாத மக்களுக்கு வீடுகளை வழங்குவதும் அவர்களது சமூக வாழ்க்கையை பாதுகாப்பதும் சிறுவர்கள் தொடர்பாக உளரீதியாக ஆலோசனைகளை வழங்குவதும் இந்த திட்டத்தின் மற்றொரு நோக்கமாகும். புகைப்பிடித்தல் போதைப்பொருள் பாவனை காரணமாக சீர்குலைந்துள்ள குடும்பங்களை மீள கட்டியெழுப்புவதும் இந்த திட்டத்தில் அடங்குகின்றது. இதற்காக சமூக அபிவிருத்தி துறைக்கு இவ்வாண்டில் 90 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சமூர்த்தி மனை பொருளாதாரம் நுண்கடன் சுயத்தொழில் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சு இதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கும். தேசிய சிறுவர் அதிகார சபை, போலீசார், சுகாதாரத்துறையினர், சமூக சேவைகள் திணைக்களம், கல்வி அமைச்சு, ஆபத்தான ஔடதங்களை கட்டுப்படுத்தும் தேசிய சபை என்பனவும் இந்த திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளன. இராஜாங்க அமைச்சர் ஷிஹான் சேனசிங்க உட்பட அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் கொரிய தூதுவர் வூன் ஜின் யோன்கிற்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. கடற்றொழில் அமைச்சில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது இலங்கையின் கடற்றொழில் செயற்பாடுகளின் அபிவிருத்தி மற்றும் நாடாளாவிய ரீதியில் மீன்பிடி துறைமுகங்களின் அபிவிருத்தி குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி இந்திய உதவி உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் ஏற்பாட்டில் இந்திய வம்சாவளி தின நிகழ்வு கண்டி மகாவலி ரீச் ஹோட்டலில் உயர் ஸ்தானிகர் நாகேஷ் நடராஜ் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலை கலாச்சார நிகழ்வுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இங்கு உரையாற்றினார். இந்தியாவின் வளர்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தி பாரதிய திவாஸ் அனுஷ்டிக்கப்படுகிறது. இவ்வருட 16th பிரவாசிய பாரதிய திவாஸ் ஒரு பிரச்சனை இலங்கைக்கு வரும்போது இந்திய அரசாங்கம் தான் முன்னால் வந்து நின்றுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கொரோனா பிரச்சனையில் கூட இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, இந்த தடுப்பூசி மற்றும் தடுப்பு மருந்தை அவங்க தான் முதல்ல வந்து தருவாங்க, கட்டாயம் அவங்களோட உதவியை எதிர்பார்க்குறோம், அதே மாதிரி அவங்க உதவிக்கு நாங்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கோங்க. கொரோனா தொற்று பரவல் காரணமாக இம்முறை சுதந்திர தின நிகழ்வில் குறித்த எண்ணிக்கையிலானோருக்கு மாத்திரமே பங்கேற்பதற்கு அனுமதி வழங்குவதென தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கலந்துரையாடல் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இது இடம்பெற்றது. முப்படை தளபதிகள், பொலிஸ்மா அதிபர் சி வி விக்ரமரத்ன மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன கருத்து வெளியிடுகையில்,
கோவிட் பரவலுக்கு மத்தியில் விருந்தினர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஊர்வலங்களில் பங்கேற்கும் படை வீரர்களின் எண்ணிக்கையும் மாணவர்களின் எண்ணிக்கையையும் மட்டுப்படுத்தியுள்ளோம். நாட்டின் தேசிய பெருமையை அவ்வாறே போற்றுவதற்கான நிகழ்வுகள் இடம்பெறும். இவை அனைத்தும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியதாக இடம்பெறும். ஊர்வலத்தில் பங்கேற்போருக்கு PCR பரிசோதனைகள், ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். அனைத்து ஏற்பாடுகளும் முறையான சுகாதார ஏற்பாடுகளுக்கு அமைய இடம்பெறுவதால் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்று குறிப்பிட்டார். பொதுநலவாய நாடுகளின் சபாநாயகர்களுக்கான மாநாட்டில் சபாநாயகர் மஹிந்தயா பாபேவர்தன பங்கேற்றுள்ளார். ஆசிய வலயத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இவர் பங்கேற்றார். ஆன்லைன் தொழில்நுட்ப வழியில் இந்த மாநாடு இடம்பெற்றது. இந்த மாநாடு 25வது தடவையாக இடம்பெற்றது. பாராளுமன்ற பொதுச் செயலாளர் தம்மிக தசநாயகவும் இதில் பங்கேற்றார். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் மற்றும் ஆசிய ஆப்பிரிக்க தென்கிழக்காசிய நாடுகளும் கரீபியன் தீவு உள்ளிட்ட 9 வலயங்களைச் சேர்ந்த சபாநாயகர்களும் பிரதிநிதிகளும் ஆன்லைன் தொழில்நுட்பத்தின் ஊடாக மாநாட்டில் பங்கேற்றார்கள். கோவிட் தொற்று காரணமாக இம்முறை மாநாடு ஆன்லைன் வழியாக இடம்பெற்றது. அடுத்த வருடம் பொதுநலவாய நாடுகளின் சபாநாயகர்களின் மாநாடு ஆஸ்திரேலியாவின் கேன்பராவில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளியிழப்பு வாழ்க்கை இழப்பல்ல என்பதை பறைசாட்டும் வகையில் தன்னம்பிக்கையை தனது பெரும் மூலதனமாக கொண்டு மஞ்சள் மற்றும் இஞ்சி பரீட்சைகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வெற்றியடைந்த வவுனியா புளியங்குளத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயின் வெற்றி பாதை பற்றிய தொகுப்பு அடுத்து. நாட்டில் மஞ்சள் இறக்குமதியானது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் உள்ளூர் மஞ்சள் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. வவுனியாவில் உள்ள விவசாயிகள் பலர் மஞ்சள் செய்கையில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகிறார்கள். புளியங்குளத்தை சேர்ந்த தவராஜாயனும் 72 வயதுடைய கண் பார்வையிழந்த இந்த விவசாயி ஆர்வத்துடன் மஞ்சள், இஞ்சி, உளுந்து போன்ற பயிற்சிகைகளை மேற்கொண்டு வருகிறார். இன்றைக்கு உண்மையிலே நாட்டில் ஒரு மஞ்சள் ஒரு பிரதான பொருளாக கருதப்படுகிறது. மஞ்சள் இறக்குமதி தடை செய்யப்பட்டாலும் இன்றைக்கு மஞ்சளுக்கு சந்தையில் அதிக விலை ஏற்படுகிறது. தன்னால் குறிப்பிட்ட பயிர்களை பார்க்க முடியாத போதிலும் அவற்றை நுகர்ந்து அடையாளப்படுத்திக் கொள்வதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். தன்னம்பிக்கையுடனும் விவசாய திணைக்களத்தினால் வழங்கப்படும் உதவியுடனும் மஞ்சள், இஞ்சி விதைகளை பெற்று அவற்றை பயிர் செய்து வெற்றி அடைந்துள்ளார். எதிர்காலத்தில் நான் செய்கிறதுக்கு அரிய ஏக்கரா வந்து 8 பரப்பு அரிய ஏக்கர் நிலத்தில் செய்கிறதுக்கு எனக்கு போதிய அளவு இடவசதி இருக்கிறது. ஆனால் நிதி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. இதற்கு தான் விவசாய திணைக்களத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். எனக்கு அந்த நீர்ப்பாசன தூவன் முறை ஸ்ப்ரிங்கர் அந்த முறையை வலை செய்ததற்கு எனக்கு தந்துவமாறும் எல்லாரும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாட்டில் மஞ்சளுக்கு அதிக விலை தற்போது கிடைத்துள்ள போதிலும் உள்ளூர் கிராமிய பொருளாதாரத்தை விருத்தி செய்வதற்காக தான் நம்பிக்கையுடன் இதில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மஞ்சளை பார்த்து நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு. இந்த மஞ்சள் இன்னும் 2 மாதங்கள் அறுவடைக்காக காத்திருக்கு. இந்த பயிற்சிகை அதிக வருமானத்தை தருவதுடன் மனதிற்கு நிறைவாக இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இச்செய்கையில் ஏனைய விவசாயிகளும் ஈடுபட்டு நாட்டின் பொருளாதாரத்தை விருத்தி செய்ய முன்வர வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் காரணமாக சுமார் 1 வருட காலமாக மூடப்பட்டிருந்த கட்டுநாயக்க மற்றும் மத்தள சர்வதேச விமான நிலையங்கள் நாளை தொடக்கம் மீண்டும் திறக்கப்படும். சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கடந்த வருடம் மார்ச் மாதம் கோவிட் வைரஸை அடுத்து இந்த விமான நிலையங்களை அரசாங்கம் மூடியது. எனினும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை அழைத்து வருவதற்காக மாத்திரம் இந்த விமான நிலையங்கள் திறக்கப்பட்டிருந்தன. சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய இந்த விமான நிலையங்களின் நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. இலங்கை வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தொடர்பாக விசேட சுகாதார விதிமுறைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணியொருவர் வருவதற்கு முன்னர் சுற்றுலா சபையின் sri-lankan.travel இணையதளத்தின் ஊடாக சுற்றுலா சபை ஒதுக்கியுள்ள 53 ஹோட்டல்களில் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும். இணையதளம் மூலம் $40 கட்டணம் ஒன்றை PCR பரிசோதனைக்காக செலுத்த வேண்டும். 7 நாட்களுக்கு மேலாக இருப்பதானால் மேலதிகமாக $40 செலுத்த வேண்டும். கோவிட் காப்புறுதிக்காக அனைத்து சுற்றுலா பயணிகளும் $12 செலுத்த வேண்டும். இந்த சிபாரிசுகள் இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்கள், சுற்றுலா பயணிகள், வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கையர்களுக்காக கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் பின்னரே இவர்களுக்கான விமான பயணச்சீட்டுகள் கிடைக்கும்.
சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கு 72 மணித்தியாலங்களுக்கு முன்னர் பெற்றுக்கொண்ட PCR அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இலங்கைக்கு பிரவேசிக்கும் போது விமான நிலையத்தில் வைத்து கிருமி தொற்று நீக்கல் இடம்பெறும் என்பதுடன் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். இதன் பின்னர் இவர்களது உடல் வெப்பநிலை அளவிடப்படும். உடல் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் அவர்கள் சுகாதார பிரிவினரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள். அனைத்து சுற்றுலா பயணிகளினதும் சுகாதார பரிசோதனை அறிக்கைகள் பரிசீலிக்கப்படும். சுற்றுலா பயணிகள் தொடர்பான குடிவரவு குடியகழ்வு சோதனைக்கு பின்னர் இவர்கள் சுங்கவரி அற்ற வர்த்தக தொகுதிக்குள் பிரவேசிக்க முடியும். இதன் பின்னர் இவர்கள் வங்கி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழைத்துச் செல்லப்படுவார்கள். இந்த பணிகள் முடிந்ததும் சுற்றுலா பயணிகள் மற்றும் இலங்கை பிரஜைகள் ஆகியோர் வெவ்வேறான நுழைவாயில்கள் ஊடாக விமான நிலையத்தில் இருந்து வெளியே அழைத்துச் செல்லப்படுவார்கள். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் மீது குண்டு தாக்குதல் மேற்கொண்ட தற்கொலை குண்டுதாரியின் தந்தையை எதிர்வரும் 2 தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குண்டு தாக்குதலை மேற்கொண்ட அலாவுதீன் அகமத் மூவார் என்பவரின் தந்தை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பான அறிக்கையை ஆராய்ந்த பின்னர் அவரை எதிர்வரும் 2 தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். பொத்துவில் ஒஸ்மானிய கனிஷ்ட வித்தியாலயத்தில் காணப்படும் பல்வேறு குறைபாடுகளை கூடிய விரைவில் நிவர்த்தி செய்து தருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஷரஃப் உறுதியளித்துள்ளார். ஒஸ்மானிய வித்தியாலயத்துக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் SM முஷரஃப் பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்களுடன் கல்லூரி நிலவும் குறைபாடுகள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார். இதனையடுத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இங்கு தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 5 சுகாதார பிரிவுகளில் 218 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ஏ லதாகரன் தெரிவித்துள்ளார். 5 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்குடைய தாக்கம் காணப்படுகின்றது. பெண்களும் சிறுவர்களும் தான் கூடிய அளவு பாதிப்பு அடைந்திருக்கின்றார்கள். அதாவது இவர்கள் தான் அதிக அளவு வெளியில் செல்லாதவர்கள். ஆகவே வீட்டினுள் தான் இயன்றளவு டெங்கு நோய் காவுகின்ற நுழம்புகள் காணப்படுகின்றன. ஆகவே இதை சுகாதார பிரிவுகளால் தடுக்க முடியாது. இதை சுகாதாரத்துறையை விட லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூராட்சி திணைக்களங்களும் தான் இதுக்குரிய முக்கிய பங்காளிகள். ஆகவே இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்தாலும் கூட மக்களுடைய மனப்பான்மையில் மாற்றங்கள் வராமல் தங்களுடைய வீட்டையும் தங்களுடைய சுற்றாடலையும் நுழம்புகள் பெறுகின்ற இடங்களை தாங்களாக அகற்றி அதை சுத்தமாக வைத்திருக்காத வரையில் எங்களால் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்த முடியாது. பசும்பாலுக்கு நியாயமான விலை கிடைக்காமையினால் தாம் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக ஹந்தானே தோட்ட பாட்பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 1 லிட்டர் பசும்பாலை 65 ரூபாய் வீதமே பால் வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர். கறவை பசுக்களை பராமரிப்பதற்கு செலவாகும் பணத்தை கூட இதன் மூலம் ஈடு செய்ய முடியாமல் இருப்பதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே பசும்பாலை 1 லிட்டர் 100 ரூபாய் வீதம் கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து தருமாறு குறித்து அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த நிலைமை தொடர்பாக பால் பண்ணையாளர்கள் தமது கருத்துக்களை தெரிவித்தனர். நாங்கள் பால் கொடுக்குறதுக்கு ஒரு கம்பெனி ப்ரைவேட்டு கம்பெனி இதுவும் தான் கொடுக்குறோம் பால். ஆனால் எங்களுக்கு பால் வந்து எங்களுக்கு சரியான ரேட் விழுகுது இல்லை. லிட்டருக்கு 65 ரூபா 70 ரூபா தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு சரியான கட்டுமானத்துக்கு இல்லை. அப்படின்னாக்க வந்து சாதாரணமாக ஒரு 65 ரூபா கிலோ 70 ரூபா போகுது. பால் வந்து 1 லிட்டருக்கு வந்து 65 ரூபா 70 ரூபா தான் கொடுக்குறாங்க. எங்கள் கையால் தான் 5 ரூபா கூடுதலாக போயிட்டு தான் புண்ணாக்கு வாங்கணும். எங்கள் வீட்டில் கொண்டு போனாலும் வீட்டிலருந்து டவுன்லேருந்து 400 ரூபா எடுக்கிறாங்க வீலுக்கு. அதிகாரிகள் வந்து எங்களுக்கு பால் விலை கொஞ்சம் கூட்டு கொடுப்பதும் தயவு செய்து நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு மாகிய பண்ணையர்கள் எல்லாரும் இருக்குமே. 30 வருஷமான மாடுத்தான் வளர்க்குறோம். புண்ணாக்கு செலவுக்கு கூட பால் காசு பத்தாது. எங்களுக்கு ஏதோ ஒரு அரசாங்கம் உதவி செய்யணும். பிரம்பு கைத்தொழில் தொடர்பான தேசிய விழா புத்தளம் வனாத்த வில்லுவில் நாளை நடைபெறும். பிரம்புகள் பித்தளை மட்பாண்டங்கள் தளபாடங்கள் மற்றும் கிராமிய கைத்தொழில் ராஜாங்க அமைச்சு இந்த விழாவினை ஒழுங்கு செய்துள்ளது. அமைச்சர் விமல் வீரவன்ச ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெறும். பிரம்பு உற்பத்தியாளர்களை தேசிய கைப்பணி சபையில் ஒருங்கிணைத்து அவர்களது உற்பத்திகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது இந்த விழாவின் நோக்கமாகும். விசேஷ புகழ் பாட்டமாலாத
வாழைச்சேனை கமநல சேவைகள் பிரிவில் உள்ள மகிழானி பள்ளிமடு விவசாய கண்டத்தில் ஊடுருவிய யானைகளை வன ஜீவராசிகள் அதிகாரிகள் சத்த வெடி மூலம் காட்டு பகுதிக்குள் துரத்தியுள்ளனர். காட்டு யானைகள் மகிழானி பள்ளிமடு பகுதியில் இரவு நேரங்களில் ஊடுருவி வருவதனால் பயிர்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டு வருவதுடன் உயிர் அச்சுறுத்தலும் ஏற்பட்டுள்ளது. அறுவடை பெறும் நிலையில் உள்ள நெல், சோளம், கச்சான் என்பவற்றையும் இந்த யானைகள் அழித்து வருகின்றன. இது சம்பந்தமாக விவசாயிகள் தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். பல வருடங்களாக இந்த இடத்துல வந்து நாங்கள் வேலை செஞ்சு கொண்டு வரோம். இங்கே வந்து கடும் ஜானை பிரச்சனை, கடும் பிரச்சனை இருக்கிறது. இந்த வருஷம் வந்து மிக மோசமான பிரச்சனை. பகலில் கூட இந்த ஜானை அட்டகாசம் தாங்கிடாமல் இருக்குது. வனவிலங்குக்கு அறிவிச்சா அவங்க வராங்க, ஜானை திருத்துறாங்க, போகிறாங்க, திருப்பி யானை வருகுது. இப்படி ஜானையால் பாதிப்பு, அடுத்த நோயால் பாதிப்பு, வெள்ளத்தால் பாதிப்பு, இப்படியெல்லாம் நாங்கள் கலனப்பட்டு அங்கே இங்கே போய் பிரச்சனை இல்லை. பேங்கில் லோனெல்லாம் எடுத்து வெள்ளாமல் செஞ்சு அதை முன்னேற்றம்னு பார்த்தா, ஆனால் இந்த ஜானையால் நோயாலையும் பெரிய விஷயமாக இருக்குது. இந்த ஜானைக்கு ஜானை வாரத்துக்கு ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வை வந்து அதிகாரிகளை பெற்றுத்தரணும். யானைகள் தொல்லை தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விதைக்கும் போதும் எங்களை வயல்களை சேதப்படுத்தியது, விளையும் போதும் எங்களை சேதப்படுத்தி எங்களை காணி பூமி பயிர்களை எல்லாம் அழிச்சு தின்று தொடர்ச்சியாக இதே பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இதுக்கான ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வினை பெற்றுத்தருமாறு மிகவும் தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கின்ற. எங்களை வயல்களில் நாங்கள் அறுவடைக்கு தயாராகிற நிலையில் வந்து இந்த வயல்களை அழிச்சு சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே இடங்களில் நாங்கள் வனவிலங்கு பாதிக்கு அறிவித்தாலும் அவங்களும் வராங்க, வந்து திருத்தி போட்டு போய் அடுத்த செக்கனுக்குள்ள அந்த திரும்பும் அந்த வயல் ஏரியாக்குள்ள வருகுது. இதனால் எங்களை உயிர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, தொழில்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இதை தயவு செய்து உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இதை அப்புறப்படுத்தி எங்களை தொழில்களை பாதுகாத்து தருமாறு மிகவும் தயவாக கேட்டுக்கொள்ளுங்கள். நிறைவாக சாராம்சம். கொரோனா தொற்று பரவல் காரணமாக இம்முறை சுதந்திர தின நிகழ்வில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலானோர் மாத்திரமே பங்கேற்பதற்கு அனுமதி. அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக ஜோ பைடன் இன்று பதவியேற்க உள்ளார். கொரிய தூதுவருக்கும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் இடையில் விசேட சந்திப்பு. பொதுநலவாய நாடுகளின் சபாநாயகர்களின் கூட்டத்தில் இலங்கை சபாநாயகர் பங்கேற்பு. அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பரவலினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 400,000+ அதிகமாகும் என சர்வதேச ஊடகங்கள் தகவல். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.